அக்கா எங்க ஓடுற இல்ல ஜானவாஸ்துக்கு மாப்பிளைக்கு மாலை வாங்கிட்டேன் இந்த கையில நம்ம கொடுப்பாள குண்டு சீ மண்டு செண்டு அது வாங்க மறந்துட்டேன் அர்ஜென்டா பழகை பார்க் வரைக்கும் போய் ஒன்னு வாங்கி தரேன் நீ பழகை பார்க் போயிட்டு வரதுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சு போயிடும் ஐயோ என்ன பண்ணலாம் நகத்தை அடிக்கல ஒண்ணு சீ ஒரு குச்சி எடு பழைய பேப்பர் எடுத்து குச்சியை வச்சு நல்லா சுத்து சாமந்தி பூ எடுத்து இது ரெண்டுத்தையும் வச்சு நல்லா ரவுண்டா சுத்து அப்புறம் சம்மந்தி மாத்தட்டுல இருக்கிற ஆப்பிள் எடுத்து அது மேல நைஸா சொருகிடு அதுதான் மண்டு செண்டு ஏய் டிவி நீ பொண்ணு கண்ணம் தானே அதெல்லாம் சந்தேகம் உனக்கு ஐயோ ஐயனார் கோவில்ல பலி கொடுக்கிற ஆட்டுக்கழுத்துல சாமந்தி மாலை போடுவாங்க அந்த மாதிரி மாப்பிள்ள கத்துல போட்டு வச்சிருக்கேன் அது சொல்றியா மார்க்கெட்டு போனா அதான் சீப்பா இருந்து வாங்கிட்டேன் செங்கோ லாரில வர வச்சேனா டோன்ட் வரிக்கா நீ சங்கல டிஃபனுக்கு பஜ்ஜி போட்டாலயா அந்த பஜ்ஜி சாப்பிட்ட அப்புறம் ரெண்டு நாளைக்கு யாருக்குமே சாப்பிட வேண்டாம் சத்திரத்துக்கு வந்த உடனே ஒரு பஜ்ஜி கொடுத்தாங்களே பஜ்ஜியாது மண்ணெண்ணால ஊற போட்டு கொடுத்துருக்காங்கக்கா அத சாப்பிட்ட உறவுக்காரங்க எல்லாம் கையில சொம்ப தூக்க ஆரம்பிச்சாங்க பாரு கோயிலுக்கு வர வரைக்கும் அங்கங்க கபடிக்கிற கக்கூசுக்கு முன்னாடி பேர் கூட்டம் திருவிழா கூட்டம் தாங்க முடியல முக்கல் முளகல் நடிகர் குழந்தைங்க எல்லாம் தாங்க முடியாம அங்கேயே வழிச்சுக்கிட்டு நிக்குதுங்கக்கா சுத்தம் பேசுகிறா நாரது நானே குழம்பு போயிருக்கேன் நீ குழப்பாத கேட்டா வாட் இஸ் த பிரச்சனை வித் பஜ்ஜி இட் இஸ் வெரி சிம்பிள் யார்கிட்ட சொல்ல மாட்டியே பாத்திரம் கழுவுறது வச்சு இந்த ப்ளீச்சிங் பவுடர் பஜ்ஜி சுடுறதுக்கு வச்சு இந்த நல்ல நிலை விழுந்துருச்சான் அவ்வளவுதான் அப்போ நீ சாப்பிடலையா இல்லையே சாப்பிட்டு வர அப்ப ஓகேவா என்ன நிதி மாப்பிள்ள அழைப்பு ஒரு நல்ல கார் ஏற்பாடு பண்ணக்கூடாது கிளம்பவே மாட்டேங்குது நாங்க மாப்பிள்ளைக்கு டாடா சேராவும் மாருதி 1000 சொல்லிருந்தோம் ஒன்லி ப்ராப்ளம் அத டாப் கேட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் ஆனா இது ரொம்ப ஆவி வந்தக்காரங்க என்ன காருக்குள்ள ஒரே குழந்தைங்க கூட்டம் பள்ளிக்கூடமா நடத்துறோம் என்னங்க இது குழந்தைங்க எல்லாம் கார்ல போன ஆசைப்பட்டுச்சு சின்ன வயசுல நம்ம கூட சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்போம் அந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் நக்கராவே பதில் சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்து சும்மா இட ஏன் கார்ல ஓட்ட போடுறீங்க பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகும் சொன்னியா ஐயோ இன்னும் அங்க வேற போடுமா இல்ல சார் அங்கெல்லாம் நேரம் ஆகாது ஒரு லிட்டர் தான் போட போறோம் 300 பேரு மேல காலத்தோட 1 லிட்டர் பெட்ரோலுக்கா அங்க போனா கார் துப்ப மாட்டாங்க இல்ல சார் ஜானவாச கார் பெட்ரோல் டேங்க் எல்லாம் கிடையாது அங்க கிடையாது டால்டா டென் தான் 1 லிட்டர் போட்டால புல் ஆயிடும் என்ன சார் ஆச்சு ஸ்டார்டிங் ட்ரபிளா ஸ்டார்டிங்ல தான் ட்ரபிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிக்கவே நிக்காது அவர் எப்ப கலெக்ஷன் பண்ணி பஸ் ஏறி ரயில் ஏறி இதெல்லாம் ஏன் எங்கிட்ட முன்னாடி சொல்லல யாருக்கு தெரியும் எங்க அம்மா இதெல்லாம் எங்கிட்டே சொல்லியே அவங்க தனியா அட்ஜஸ்ட் பண்றாங்க போல இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அதான் நான் செய்வேன் நீ பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியா மேல கூட்டு வந்துரு நான் மாப்பிளை அட்ஜஸ்ட் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துடுறேன் ரிசப்ஷன் முடிஞ்சப்ப எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா ஓடு
வரும் கீதம் சம்மந்தி சார் மியூசிக் எப்படி இருக்கு சூப்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்கவே இந்த அரேஞ்ச் பண்ண இந்த காலத்துல இந்த மாதிரி பாட்டு யார் பாடுறாங்க எல்லாம் கம்ப்யூட்டர் மியூசிக் ரொம்ப சத்தம் அவங்களுக்கு என்சி வசந்த வகரம் பாட்டு பாட தெரியுமா வசந்த பாக்கலாம் யார் அவர் மியூசிக் டைரக்டரா அவர் இல்லை அவள் அவள் பாடுவாங்க இவங்களும் பாடுவாங்க நான் உங்களுக்கு ஸ்வீட் பண்றேன் கல்லால் ஒருவன் அதை பாருங்க இது ஒரு ரிசப்ஷன் இது ஒரு கச்சேரி இத நீங்க கேக்குறீங்க ஐயோ டிவி எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்களா இந்த சைடு குடிக்க கொஞ்சம் தனியாவது காட்டு பாக்கலாம் இப்பதான் சாப்பாடு கொலையே கொதிக்குது அதுக்குள்ள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு என்ன பொண்ணு வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தான் சேத்துரும் முதல்ல நம்ம ஆட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க பின்னாலே அவங்க ஆட்டுக்கு வந்தாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே ரெண்டு ரவுண்ட் தண்ணி ஊத்தியாச்சு அப்படியா செல்வம் எல்லாருக்கும் இன்னொரு ரவுண்ட் தண்ணி ஊத்து தண்ணி குடிங்க அக்கா வாண்டாம் அப்ப இன்னொரு லாரி தண்ணி வாங்கணும் அது வேறையா அந்த கோடியில ஒருத்த கல்யாண சாப்பாட வெளுத்து வாங்குறானே யாரா அவன் அவன் போன கல்யாணத்து வந்தவன் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல அது நம்ம சாப்பாடு இல்ல அந்த சாப்பாடு எதுவும் மிச்சம் இல்ல இல்லையா அவன் கேட்டு பாத்தன சம்பந்தமா கிட்ட வருது முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண கோவில் வாசல்ல உண்ட கட்டிக்கு வெயிட் பண்ற மாதிரி எங்க உறவுக்காரங்களை வெயிட் பண்ண வச்சிட்டீங்களே தப்பா நினைக்காதீங்க உங்க உறவுக்காரங்க மாத்திரம் இல்ல எங்க உறவுக்காரங்க கூட இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா ஆமா உங்க உறவுக்காரங்க வேணா உண்ட கட்டி வாங்கவங்களா இருக்கலாம் எங்க உறவுக்காரங்க அப்படி இல்லமா இது பாருங்க மிஸ்டர் தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டாதீங்க ப்ளீஸ் ஷட் அப் ஷட் அப் யார பாத்துடி நீ ஷட் அப்ங்கற என்ன நினைச்சிருக்க வளரியா யார பாத்து வாடி படின டேய் வரத நம்ம அப்பா வாழைப்பழ தோல் வலிக்கு விழுந்துட்டாருல மண்டையில நல்ல அடி ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்கல்ல இந்த கெட்ட காரியத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை செய்வோம் என்ன கல்யாணத்தை தள்ளி போடுவோம் ஆனா அதை விட நல்ல காரியம் பண்ணுவோமே என்ன கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அது இந்த கூட்டத்துல சொன்ன ஒத்துக்க மாட்டேங்கடா இப்போ அதுக்கு தள்ளி போடுவோம் பின்னால நிறுத்திடுவோம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால எங்க அக்கா ரொம்ப மனசுடிச்சு போயிருக்காங்க அதனால இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு தள்ளி வைக்கணும் ஹலோ நாங்க வரலாமா ஹலோ வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்ப நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்தா வரேன் உங்க அப்பா பார்த்தேன் இஸ் ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்காரு இன்ஃபேக்ட் சின்ன சின்ன நர்ஸ் பொண்ணுங்க கையெல்லாம் பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு ஜாலியா இருக்காரு நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்க பொண்ணு உங்களுக்கா கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்பா மேல அவ்வளவு அக்கறை இருக்கு இந்த ரெண்டு பேரும் என்னைய நேர்ல வந்து பார்க்க வேண்டிய கேட்டா அதையும் சொல்லுங்க அது அவங்க குடும்ப விவகாரம் நமக்கு எதுக்கு நீ வாய முடிச்சு சுமாரு கல்யாணம் எதுக்கு நின்னுச்சு கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி சொல்லி எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு அதனாலதான் நீங்க ஒரு நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் அதுக்குதான் கையோட ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் இதுல ஒரு டேட்டு நீங்களே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா மத்த ஏற்பாடுல நான் செஞ்சிருவேன் பேனா வேணுமா கல்யாணம் கேன்சல் இது கல்யாணம் கேன்சல்டா கேன்சல்டுனா கேன்சல்டுதா என்னமா இது ரிசப்ஷன் கூட ஆயிடுச்சு தாலி கட்டிட்டு கூட தள்ளி வைக்கிறாங்களே இருக்கலாமா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணும்ல எங்க அந்தஸ்துக்கும் உங்க அந்தஸ்துக்கும் ஒத்து வரல அத இப்ப வந்து சொன்ன எப்படிமா இப்பவா சொன்னமே சந்தோஷப்படணும் தாலி கட்டினப்புறம் சொல்லியிருந்தா உன் தங்கையோட வாழ்க்கை பாழா இருக்கும் இது அராஜகம்மா இது அராஜகம்னா காளி கோயில பலிவிட போற ஆட்டு கழுத்துல போடுற சாமந்தி பூ மாலையே என் பையன் கழுத்துல போட்டீங்களே அது அராஜகம் இல்லையா மலர்ச்செண்டுக்கு பதிலா நாலு முழம் பூவை சுருட்டி கையில கொடுத்தீங்களே அது அராஜகம் இல்லையா பிரேக்கே இல்லாத கார்ல என் பையனை உட்கார வச்சு சாகடிக்கு பாத்தீங்களே அது அராஜகம் இல்லையா மூவி மெலடிசிங்கிற பேர்ல கிழங்கட்டைகளை வச்சு மரண ஓல கச்சேரி நடத்தினீங்களே அது அராஜகம் இல்லையா பெரும் தண்ணியை கொடுத்தே எல்லாருடைய வைத்தியம் நெருப்ப பாத்தீங்களே அது அராஜகம் இல்லையா நீங்க பரதேசி கூட்டம்னு எங்களுக்கு தெரியும் ஆனா பஞ்ச பரதேசி கூட்டம்னு சட்டத்துக்கு வந்த பிறகு தெரியா சோ கல்யாணம் கேன்சல்
சோகர்நகர் லேடிஸ் கிளப் பிரசிடன்ட் ஜான்சியே என்ன நினைச்சீங்க? நான் நினைச்சேன்னா நாளைக்கே எங்க லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பெரிய போராட்டம் நடத்துறேன், தெரியுமா உங்களுக்கு? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கமா. சார் என்ன சார் நீங்க உங்க வைஃப் இப்படி பேசிட்டு போறாங்க, வாய முடிந்து சும்மா இருக்கீங்களே? நான் ரொம்ப வருஷமா இப்படித்தான் இருக்கேன், நான் ஏதாவது வாயத்தம் சொன்னே வச்சுக்கங்க எங்க கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவா. யாருன்னு தெரியல, வயசுல பெரியவரா இருக்கீங்க, முகத்து பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுதுங்க. அந்த அம்மாவுக்கு நீங்களா அது புத்தி சொல்லக்கூடாதா? அவ கல்யாணத்தை நிறுத்தினது தப்புதான், இருந்தாலும் பொண்ணை பெற்றுட்டு இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? என்னது பொண்ணை பெற்றவங்க என்ன சார் நினைச்சீங்க, கிளிக்கிற நினைச்சீங்களா? இவர்கிட்ட என்ன பேச்சுக்கா, ரெண்டு ஒரே குட்டையில ஓடல மாட்டேங்க, நம்ம லீகல் இறங்கலாம். அதான் டிவி கரெக்ட், நான் வீட்டுக்கு போனோடனே ரெண்டு பழைய படம் அனுப்புறேன், ரெண்டு பேரும் கட்டிக்கங்க. இப்ப என்ன சிரிப்பு? உங்க கடுக்கடுக்கும் குடிபிக்கும் புடவை கட்டி எப்படி இருக்கு பார்த்தா எனக்கு. பையனுக்கு அப்பா நீ தானே, உன் பையனோட கல்யாணம் தானே நின்னுட்டு சிரிக்கிறேன்.